இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து 9வது முறையும் தங்களது சொந்த மண்ணில் தொடர்ந்து 6வது முறையும் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வியை தழுவியுள்ளது. உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக வெஸ்ட் இண்டீஸ் அணி தொகுதி பெறாமல் இருக்கிறது. அதன் பிறகு இந்தியாவுக்கு எதிராக சாதித்து இழந்த பெருமையை மீட்க வேண்டிய நிலையில் இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியானது வெறும் 114 ரன்களில் சுருண்டது. இந்த நிலையில் தான் தோல்வி குறித்து பேசிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கேப்டன் சாய்ஹோப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பெயரிலேயே நம்பிக்கை இருந்தும் அவருடைய வார்த்தைகளில் சுத்தமாக நம்பிக்கை இல்லாத வகையில் தான் பேசியுள்ளார். இது குறித்து பேசிய அவர் என்ன சொன்னாருன்னா, என் மனதில் எந்த வார்த்தையும் தற்போது வரவில்லை. நாங்கள் எந்த மாதிரி விளையாட வேண்டும் என்று நினைத்தோமோ அதே போல நாங்கள் சுத்தமாக விளையாடவில்லை. இது போன்ற கடினமான ஆடுகளத்தில் நாங்கள் ரன் சேர்க்க வேண்டிய வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் தோல்வியை தழுவியதற்கு இது போன்ற ஒரு காரணத்தை சாக்காக கூற விரும்பவில்லை. ஆனால் கிரிக்கெட் பார்க்கும் அனைவருக்குமே இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். அதே போல வெஸ்ட் இண்டீஸ் அணியில் பல திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நம் கவனத்தை செலுத்தினாலே நிச்சயம் அவர்கள் பலம் வாய்ந்த வீரர்களாக சர்வதேச கிரிக்கெட்டில் திகழ்வார்கள். இந்திய வீரர்கள் இந்த ஆடுகளத்தில் சிறப்பாக செயல்பட்டார்கள். நாங்கள் 150 அல்லது 200 ரன்கள் எடுத்திருந்தால் நிச்சயம் நெருக்கடி கொடுத்திருக்க முடியும். ஆனால் எங்களுடைய பவுலர்கள் நாங்கள் சரியான இலக்கை நிர்ணயிக்கவில்லை என்று அவர் கூறினார். அதே போல வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளும் கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஏற்ற வகையில் இல்லை என்பதை மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார் சாய்ஹோப். பல அனுபவ வீரர்களும் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் விளையாடுவதில்லை என்பதையும் புகாராக கூறியுள்ளார். மேலும் பேசிய வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் அவர்கள், தொடர்ந்து நாங்கள் இப்படி தோல்வியை தழுவி வருகிறோம். இதனால் நான் கேப்டனாக இருப்பது சங்கடமாக உள்ளது. அதே போல இப்படிப்பட்ட வீரர்களை வைத்துக்கொண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியால் இனி ஒரு தொடரை கூட வெல்ல முடியாது. இதனால் நான் கேப்டன் பதவியிலிருந்து விலக உள்ளதாகவும் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் சாய்ஹோப் அவர்கள் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல வருகின்ற உலகக்கோப்பை அணியில் இந்திய அணியில் ஜடேஜாவுக்கு பதிலாக யார் இடம்பெறுவார் என்ற கேள்விதான் எழுந்திருந்தது. ஆனால் அதற்கான விடையை இந்திய அணி கண்டுபிடித்து விட்டதாகவே தெரிகிறது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் களமிறங்கிய குல்தீப் யாதவ் 3 ஓவர்களை மட்டும் வீசி வெறும் 6 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இதனால் தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி 114 ரன்களிலும் சுருண்டது. இந்த நிலையில்தான் ஆட்ட நாயகன் விருதை வென்று பிறகு பேசிய குல்தீப் யாதவ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இன்றைய ஆட்டத்தில் எங்களுடைய செயல்பாடு மிகவும் சிறப்பாகவே இருந்தது. வேகப்பந்து வீச்சாளர்கள் நல்ல தொடக்கத்தை எங்களுக்கு அளித்தார்கள். முகேஷ்குமார் தன்னுடைய அறிமுக ஆட்டத்திலேயே நன்றாக விளையாடினார். சர்துல் தாகூர், ஹர்திக் பாண்டியாவும் எங்களுக்கு விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்தார்கள். அதே போல ஜடேஜாவும் நானும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைத்து பந்து வீசினோம் என்றும், நான் எப்போதும் போல என்னுடைய தினசரி பயிற்சிகளை செய்கிறேன் என்று குல்தீப் யாதவ் அவர்கள் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.